தமிழ் சிசிடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். டட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிப்பு. வடக்கு மாகாண ஆளுநரின் அதிரடி உத்தரவு. கிளிநொச்சியில் கேரள கஞ்சா மீட்பு. பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்கி வைப்பு. 60 பயனாளிகளுக்கு வள்ளங்கள் வழங்கி வைப்பு. அரசியலில் இருந்து விலகும் மஹிந்த ராஜபக்ச. பாரிய அளவில் அதிகரிக்கும் பொருட்களின் விலை. இலங்கை ஆண்மைக்கும் காற்று சுழற்சி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் சுமார் 68 கிலோவுக்கும் மேற்பட்ட 30 கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீஸ் மோப்பனாய் சகிதம் தேடுதலை மேற்கொண்ட போது குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றின் கூரை தகடுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட போதைப் பொருளொழிப்பு குழு குறித்து சுற்றிவளைப்பை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கேட்டன் பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் பாரிய மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று மதியம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கோட்டகலை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் வந்து மரத்தை டோசர்கள் கொண்டு அகற்றிய பின்னர் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது. வருடாந்த இடமாற்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் 54 நீதிபதிகளுக்கு பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக நிதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், நீதிமன்ற நீதவான்கள் 54 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சில பிரதேசங்களின் தேவைகளின் அடிப்படையிலேயே இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடுவில, பூகொட, மாரவில, களத்துறை, மாத்தளை, எல்பிட்டிய, மொன்றாகலை, புத்தளம், கிளிநொச்சி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டத்தின் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கோமாகம, நீர்கொழும்பு, பண்டாரவளை, நுவரெலியா, மட்டக்களப்பு, கேகாலை, எல்பிட்டிய, பலப்பிட்டிய, மெதவாச்சி, நொச்சிகம, நாவுல, ஆனமடுவ, அகுன கொலபலச மற்றும் ககட்டகஸ்திகிலி ஆகிய நீதவான்களுக்கும் இம்முறை இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பேட்டன் போர்வையில் பொருட்களின் விலையை நியாயமற்ற வகையில் உயர்த்தும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேட் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சில வர்த்தகர்கள் பொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதாக பாவனையாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் வேட் எனப்படும் பெறுமதி சீர் வரி அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் அது தொடர்பான திருத்தச் சட்டம் மூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி ஏற்கனவே 15% வேட் வரி விதிப்புக்குட்படும் பொருட்களுக்கு மேலும் 3% முன்னதாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த சில பொருட்களுக்கு புதிதாக 18% வெட் வரியும் விதிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த வரி அமுலாவதற்கு முன்னதாகவே நியாயமற்ற வகையில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ள வர்த்தகர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்க 1977 என்ற துரித தொலைபேசி எண்ணை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் சோதனைகளை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சியும் மாநாடுகளை நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் கட்சியின் பலத்தை காட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையான மக்கள் தமது கட்சியுடன் திரண்டுள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மக்கள் நமது கட்சியை விட்டு நகரவில்லை என்பதை கட்சி மாநாடு நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகுதி தனக்கு இல்லை என்றும் கட்சியைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் வெற்றி பெற ராஜபக்சக்கள் பாடுபடுவார்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது தொடர்பில் தனக்கு தெரியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி பவுச்சர்கள் வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவின் வழிகாட்டலின் பேரில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பாதணி பவுச்சர்களை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாணம் முழுவதிலும் உள்ள 677 கிராமிய பாடசாலைகளைச் சேர்ந்த 157,698 மாணவர்களை இனங்கண்டு 3,000 ரூபாய் பெறுமதியான இலவச பாதணி பவுச்சர்களை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது.
திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரையோர பிரதேசத்தின் செந்தூர் பிரிவில் கடல் மட்டி சேகரிப்பினை தங்களது பிரதான வாழ்வாதாரமாக கொண்ட 60 பெண் பயனாளிகளுக்கு 16 வள்ளங்களை குளோபல் வன் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. ஜெர்மன் தூதரகத்தினால் நிதியளிக்கப்பட்ட வாழ்க்கை மாற்றத்திற்கான வாழ்வாதாரம் கரையோரப்பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான மானியம் எனும் இத்திட்டமானது ஏழை மற்றும் பின்தங்கிய கரையோர சமூகங்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான வாழ்வாதார உதவி வழங்குதலை நோக்காக கொண்டமைந்துள்ளது. விநியோக நிகழ்வின் போது குளோபால் வன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர் திரு முகமது அன்சாரி, குச்சவள்ளி பிரதேச செயலக உதவி திட்ட பணிப்பாளர் திரு முகமது நாஷிக், திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு வா இம்ஜத் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். ஜாலில் காணப்படும் அனுமதியற்ற நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதால் டெங்கு நுளம்பு பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனெடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சார்ஸ் துறைசார் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். டெங்கு நுளம்பு அதிகம் பரவும் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக வடிகான்களில் நீர் தேங்கி நிற்பதால் நுளம்பு பெருக்கம் அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு குறித்த வடிகான்களை சுத்தப்படுத்துவதோடு வீதியோரங்களில் போடப்பட்டிருக்கக்கூடிய நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறும் போலீசாருக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உடன் அமலாகும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு முன் அந்தகோபாலன் ஊடாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு சுகாதார தரப்பினர், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கும் ஆளுநர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை யாழ் மாவட்டத்தில் காணப்படும் அனுமதியற்ற நடைபாதை வியாபார நிலையங்களை அகற்றுமாறும் ஆளுநர் பிஎஸ்எம் சார்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். வங்காளவிரிகுடாவில் கடல் பிராந்தியத்தில் உருவாகி இருக்கின்ற காற்று சுழற்சியானது தற்போது இலங்கையின் தென்கிழக்காக காணப்படுவதால் எதிர்வரும் நாட்களிலும் இலங்கைக்கு அதிகளவு மலைவீழ்ச்சி ஏற்படுத்தும் என முன்னாள் சிரேஷ்ட வானிலை அதிகாரி க சூரியகுமாரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தெற்காக பயணித்து மன்னார் வளைகுடாவின் தெற்காக அதன் பின்னர் குமரி கடல் பிராந்தியத்தின் தெற்காக சென்று அரபிக்கடல் பிராந்தியத்திற்குள் நுழையும். இதன் காரணத்தினால் இலங்கையின் பல பகுதிகளில் அதிகளவு மழை பெய்யும். இதேபோன்று தற்போது தென்சீன கடல் பிராந்தியத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு காற்று சுழற்சி காரணமாக இது தெற்கு அந்தமான் கடல் பிராந்தியத்தினூடாக நகர்ந்து எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இலங்கைக்கு அண்மையாக வருவதன் காரணத்தினால் இந்த நாட்களிலும் இலங்கைக்கு அதிகளவு மலைவீழ்ச்சி ஏற்படுத்தும். எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.